சென்னையில் வரும் 16ஆம் தேதி தொடங்கவுள்ள புத்தக கண்காட்சிக்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை. சென்னை முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு 10 லட்சம் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தீவிரம். மனுக்களை வாபஸ் பெற நாளை மறுநாள் கடைசி. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் களை கட்டும் பிரச்சாரம். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் சோதனை. ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் ரொக்கம் பறிமுதல். தருமபுரி மாவட்டத்தில் கரும்பு அறுவடைக்கு ஆள் பற்றாக்குறை. இயந்திர அறுவடைக்கு மாறி வரும் விவசாயிகள். நெல்லை வள்ளியூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வள்ளியூர் பேருந்து நிலைய மேற்கூரைகளை தாங்கி நிற்கும் இரும்பு பில்லர்கள் சேதம். விபத்து ஏற்படுவதற்குள் சீரமைக்க பயணிகள் கோரிக்கை. இடிந்து விழும் நிலையில் இருந்த ஓமலூர் பண்ணப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி கட்டடம் புதுயுகம் செய்தி எதிரொலியாக இடித்து அகற்றம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 169 கோடியை கடந்துள்ளது. இந்தியாவில் மேலும் 1.27 லட்சம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தியாவின் காஷ்மீர் மற்றும் நொய்டா பகுதிகளில் உணரப்பட்டது. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய தனித் தேர்வர்கள் நீட் கலந்தாய்வில் பங்கேற்க முடியுமா என தேசிய மருத்துவ கவுன்சில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 ஆண்டுகளில் 4.28 கோடி போலி ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு கூறியுள்ளது. பிரெஞ்சு தெற்கு மற்றும் அண்டார்டிக் நிலப்பகுதிக்கு உட்பட்ட ஃபோர்ட் ஆக்ஸ் பிராங்கைஸ் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவாகியுள்ளது. பெருநாட்டில் இலகு ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியதில் 2 விமானிகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யா உக்ரைன் எல்லையில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருவதால் பதட்டத்தை குறைக்க பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்து வருகின்றன. ஒலிம்பிக் தொடக்க விழாவுக்கு முன்பாக ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகிய 2 நாட்டு தலைவர்களும் பெய்ஜிங்கில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரபல சமூக வலைதளங்களில் ஒன்றான ஃபேஸ்புக்கின் தினசரி பயனர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என போர்ப்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. சென்னையில் வரும் 16ஆம் தேதி தொடங்கவுள்ள புத்தக கண்காட்சிக்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 45வது சென்னை புத்தக கண்காட்சி வரும் பிப்ரவரி 16 முதல் மார்ச் 6 வரை சென்னையில் நடைபெறவுள்ளது. கொரோனா பரவலை அடுத்து ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்ய உள்ளதாகவும் bapasi.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. காலை 11 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 800 அரங்குகளில் 500 பதிப்பகங்கள் மூலம் 1,00,000 தலைப்புகளில் புத்தகங்கள் விற்கப்பட உள்ளன. இந்த புத்தக கண்காட்சியில் 5000 சதுர அடியில் தமிழர் பண்பாடு நாகரீகம் குறித்த அரங்கம் தமிழக தொல்லியல் சார்பில் வைக்கப்பட உள்ளது. இதில் கீழடி பொருணை நாகரீகம் குறித்த தகவல்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு இலவசமாக 10,00,000 டிக்கெட்டுகள் அளிக்கப்பட உள்ளதாகவும் குழந்தைகளுக்கு படிப்பு எழுத்து சம்பந்தமாக அரங்கு அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா தொற்று விஷயமா இப்போ நாளையிலிருந்து தொடங்கி இருக்க ஆன்லைன் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி பேப்பர் நிர்வாகத்தை குறைச்சிக்கிறதுக்கு, அதாவது கை தொட்டு பேப்பர்களை வாங்குறதுக்கு அதை நிர்வாகத்தை குறைச்சிருக்கு கொரோனா பேரிடர் சொல்லிச்சு அவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாளையிலேருந்து ஆன்லைன் டிக்கெட் வெளிப்படுத்துகிறோம். தருமபுரி மாவட்டத்தில் அறுவடைக்கு ஆள் பற்றாக்குறை நிலவுவதால் இயந்திர அறுவடைக்கு கரும்பு விவசாயிகள் மாறி வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் ஓராண்டு அரவை பருவத்திற்கு சுமார் 4,00,000 டன் கரும்பு தேவை என்ற நிலையில் நடப்பு ஆண்டில் 1.30,000 டன் அளவு வரை மட்டுமே கரும்பு வழங்க முடிவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு காரணம் மழை குறைவால் சாகுபடி பரப்பு குறைந்தது மட்டுமின்றி கரும்பு அறுவடைக்கான கூலி உயர்வு மற்றும் கடும் ஆள் பற்றாக்குறையும் ஒரு காரணியாக கூறப்படுகிறது. ஆலை நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள கரும்புகளை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கரும்பை இயந்திரம் மூலம் அறுவடை செய்தால் 1 டன் கரும்புக்கு ₹700 செலவாவதாகவும் ஆட்கள் மூலம் அறுவடை செய்தால் டன்னுக்கு ₹1,100 வரை கூலி வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 4 நாட்கள் எடுக்கும் அறுவடை பணி இதன் மூலம் 5 மணி நேரத்தில் செய்யப்படுகிறது. இது தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக தெரிவிக்கின்றனர். ஒரு 4 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கிறேன். இது வரலையும் போன வரலையும் பார்க்கும்போது ஒரு 50 டன் ஏக்கராவுக்கு கிடச்சிருக்குதுங்க. ஆனால் ஆள் பற்றாக்குறைங்க, அதனால் மிஷின் வெட்டுறது எவ்வளோ பரவாயில்லைங்க. அதாவது கரும்பு கரணடிக்கிறதுனால பால் குறையும், வெயிட்டு குறையும். ஆனால் அதே தரமட்டம் வெட்டுது, ஆளுங்க அந்த அளவுக்கு வெட்ட மாட்டாங்க. சோகைங்கெல்லாம் மக்கி இதாக தூள் ஆகிடுறதுனால ஒரு உரம் ஆக வாய்ப்புங்க. அதனால் இது விவசாயத்துக்கு வருங்காலத்துக்கு இதை தவிர ஒரு வழி இல்லைங்க. ஆள் பற்றாக்குறைக்கு வருங்காலத்தில் எல்லாருமே மிஷினுக்கு மாறி தான் ஆகணும். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் மேற்கூரையினை தாங்கி நிற்கும் இரும்பு பில்லர்கள் சேதமாகியுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பயணிகள் புகார் எழுப்பியுள்ளனர். முக்கிய பேருந்து நிலையமான வள்ளியூர் பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லை நாகர்கோவில் மார்க்கம் வழியாக தினசரி 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தினமும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள மேற்கூரையை தாங்கி நிற்கும் இரும்பு பில்லர்களின் அடிப்பாகம் துருப்பிடித்து காட்சியளிக்கிறது. பலத்த காற்று வீசினால் மேற்கூரை முறிந்து விழக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் பெரும் விபத்துகள் நடக்க வாய்ப்புள்ளதாக புகார் தெரிவிக்கும் பயணிகள் விபத்து ஏற்படும் முன் துருப்பிடித்த இரு பில்லர்களையும் மாற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுயுகம் செய்தி எதிரொலியாக சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள பண்ணப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் இடித்து அகற்றப்பட்டது. பண்ணப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளியில் 255 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அந்த பள்ளி கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக நமது புதுயுகம் செய்திகளில் செய்தி வெளியானது. இதையடுத்து காடையம்பட்டி வட்டாட்சியர் அருள் பிரகாஷ் பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்து இடிக்க உத்தரவிட்டார். கட்டிட கழிவுகளும் பாதுகாப்பான முறையில் அகற்றி எடுக்கப்பட்டது. இதனால் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். மேலும் அதே இடத்தில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட மேனாம்பேடு ரோடில் இயங்கி வரும் தார்பாலின் சீட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிய நிலையில் 5 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வடவள்ளி முதல் இடையார்பாளையம் வரையிலான சாலை மேடும் பள்ளமுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக இளம்படை வீரர் பவ்யா தெரிவித்துள்ளார். இதனால் ஆம்புலன்ஸில் அவசர சிகிச்சைக்கு செல்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறும் இளம்படை வீரர் பவ்யா சாலையை விரைவில் சீரமைத்து தர வேண்டுமென அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். நான் இளம்படையிலேருந்து பேசுகிறேன். வடவள்ளியிலேருந்து இடையார்பாளையம் வரைக்கும் ரோடு மேடும் குழியுமா இருக்குது. அது வழியாக தான் நிறையா உடம்பு சரியாதவங்க நிறையா ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது. அதனால சீக்கிரமாக அந்த ரோடை சரி பண்ணணும்னு நான் வேண்டுகோள் எடுக்கிறேன். இளம்படையிலேருந்து பவ்யா. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், அவற்றை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உணவு உண்ண மறுக்கும் குழந்தைக்கு கண்டிப்பு காட்டி அதட்டும் தந்தையிடம் குழந்தை ஒன்று மழலை குரலில் மறுப்பு தெரிவிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இணையத்தில் நாம் காணும் வீடியோக்களில் பல விஷயங்கள் நம்மை சில சமயம் சிரிக்க வைக்கின்றன, சில சமயம் சிந்திக்க வைக்கின்றன, சில சமயம் ஆச்சரியப்பட வைக்கின்றன. தற்போது அம்மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோ இணையத்தில் வலம் வருகின்றது. கேரளாவில் ஒரு குழந்தை தனது தாய் ஊட்டும் உணவை ஏற்க மறுத்து அடம் பிடிக்கும் போது அந்த குழந்தையின் தந்தை அதனை அதட்டி வாய் திறக்க சொல்கிறார். அப்போதும் அந்த குழந்தை தனது தந்தையிடம் மறுத்து அழுது கொண்டே நான் பாவம் இல்லப்பா என கூறியவாறு அழும் குழந்தையின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது. എടി ചോറ് തിന്നാ വാ തുറക്കാൻ. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. குகை கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அமைந்துள்ள முருகன் கோவில் விளங்கி வருகிறது. இந்த கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் காலை விநாயகர் சிறப்பு பூஜை யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதில் வள்ளியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக பணிக்கு சமூக நல்லிணக்கத்துடன் நிதி கொடுத்த இஸ்லாமிய மக்களின் முயற்சி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 6ஆம் தேதி வெகு விமர்சையாக நடக்கவுள்ளது. நிலையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக கும்பாபிஷேக பணிகளுக்காக விருத்தாசலம் நவாப் பள்ளிவாசல் முத்தவள்ளி முகமது முஸ்தபா தலைமையில் ஜங்ஷன் ரோடு இஸ்லாமிய வியாபாரிகள் சார்பில் 1,30,000 ரூபாய் நிதி நன்கொடையாக கும்பாபிஷேக கமிட்டி குழுவினரிடம் வழங்கப்பட்டது. சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு நிதி வழங்கிய இஸ்லாமிய வியாபாரிகளை பக்தர்கள் வெகுவாக பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள செம்மங்குடி கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மராஜா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு தொடங்கிய இந்த விழாவின் 10ஆம் நாளில் தீமிதி உற்சவ திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காளியம்மன் கோவிலில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து தர்மராஜா மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பின்னர் பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மாலை பொறைவாய்க்கால் கரையிலிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் அம்பாள் கரகத்துடன் அலகு குத்தி காவடிகள் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீ குண்டத்தில் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா 20 ஆண்டுகளுக்கு பிறகு 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக 5 ராஜகோபுரங்கள் 5 கொடிமரங்கள் புனரமைக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக கும்பாபிஷேக பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் பெரிய நாயகி உடனுரை பெரிய நாயகர் சன்னதி முன்பு பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. கடந்த 3ஆம் தேதி முதல் கால பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கி வருகின்ற 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கும்பாபிஷேக கமிட்டி குழு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் 3ஆம் கால யாக சாலை பூஜை தொடங்கியதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அரியலூரில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,20,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு வாகனத்தை சோதனை செய்ததில் அதனை ஓட்டி வந்த நவீன்குமார் என்பவர் 73,000 ரூபாய் கொண்டு வந்திருப்பது தெரியவந்தது. அவற்றிற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அவற்றை பறிமுதல் செய்து வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தற்காலிகமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்ற 8 பேராசிரியர் பணியிடங்களை மதுரையில் நிரப்ப எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தற்காலிகமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடங்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிர்வாக கட்டுப்பாடுகள் முழுவதும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கும் எனவும் எய்ம்ஸ் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 41 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளியில் ஆய்வு செய்த முதன்மை கல்வி அதிகாரி காலையில் ஆய்வு செய்தார். அப்போது 16 ஆசிரியர்கள் குறித்த நேரத்திற்கு வராதது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியரிடம் அந்த 16 ஆசிரியர்களுக்கு தற்செயல் விடுப்பு அளித்து வருகை பதிவேட்டை முடிக்க உத்தரவிட்டார். இதனால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே கிராம மாணவர்கள் பேருந்தில் படியில் பயணம் செய்வதில் ஈடுபட மாட்டோம் என காவல்துறையினரிடம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் சுற்றுவட்டார கிராம மாணவர்கள் தியாகதுருகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றனர். அவர்கள் பள்ளி செல்வதற்காக கள்ளக்குறிச்சி கொட்டையூர் செல்லும் அரசு பேருந்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளி மாணவர்கள் படியில் நின்றும் பேருந்தின் பின்புறத்தில் தொங்கியவாறும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இது தொடர்பான தகவல் அறிந்த அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் அழைத்து படியில் தொங்கி செல்லும் போது ஏற்படும் விபத்தின் விளைவுகளை விளக்கினார். இதையடுத்து மாணவர்கள் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபட மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு பேனாக்களை பரிசாக அவர் வழங்கினார். தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகின்றன. அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு பரிசீலனைக்காக அந்த பகுதியில் 100 மீட்டர் தொலைவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். வேட்பாளர்களிடம் ஏதேனும் ஆட்சேபனை உள்ளதா என அதிகாரிகள் கேட்டு மனுக்களை பரிசீலனை செய்கின்றனர். ஆட்சேபனை இல்லாத அனைத்து மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மேலும் ஆட்சேபனை ஏதேனும் இருந்தால் எழுத்துப்பூர்வமாக ஆதாரத்துடன் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோன்று சத்தியமங்கலம் நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் 142 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்யும் பணி நடைபெற்றன. உதவி தேர்தல் அலுவலர்கள் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்து வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டதா என்பதை வேட்பாளர்களிடம் தெரிவித்தனர். மயிலாடுதுறை நகராட்சியில் 36 வார்டுகளுக்கான தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 290 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் வேட்புமனுவை பரிசீலனை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சியில் வேட்புமனு பரிசீலனை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் புதுக்கோட்டை தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள மோனிகா ராணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எனக்கு கமிஷன் மூலமாக அப்சர்வர் டியூட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்க்ரூட்னி போயிட்டுருக்கு. அது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது எல்லா ப்ரொசீஜர் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் வாக்கு சேகரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை நகராட்சியில் உள்ள 42 வார்டுகளிலும் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தாம்பூலத்தில் வெற்றிலை, பாக்கு, சந்தனம், குங்குமம் பூ வைத்து வாக்காளர்களின் இல்லத்திற்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வேட்புமனு தாக்கல் நேற்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி, 6 நகராட்சி, 15 பேரூராட்சிகளில் இருக்கக்கூடிய 440 வார்டு உறுப்பினருக்கான தேர்தல் 1319 வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் 12 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 60 வார்டுகளில் பதிவாகும் வாக்குகள் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கான தபால் வாக்கு செலுத்தும் முறை குறித்து சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சென்னை உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்காக வருகிற 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதால் தேர்தல் பணியில் இருக்கும் காவலர்களால் வாக்குகள் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக மாநில தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு படிவம் 15ல் உள்ள விவரங்களை பூர்த்தி செய்து நகல் எடுத்து அதனுடன் வாக்காளர் அடையாள அட்டையின் நகலையும் படிவம் 15 உடன் இணைத்து தேர்தல் பிரிவில் வருகிற 5ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு சுற்றறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வருகிற 7ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை காவல் ஆணையர் அலுவலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள தபால் வாக்குப்பிரிவில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் விலக்கு மசோதா விவகாரத்தில் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் விலக்கு மசோதா தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் போட்டியிட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாமியார் மற்றும் மருமகள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது அந்த பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் நகராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அரியலூரைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாமியார் பூங்கோதை மற்றும் மருமகள் பிரியா ஆகியோர் 5 மற்றும் 6வது வார்டுகளில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர். மாமியாரும் மருமகளும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது அங்கிருந்தவர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான மனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த நகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டில் போட்டியிடும் லியாக்கத் அலி என்பவர் தமது தொகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்பொழுது சிறிது நேரம் அவர் பரோட்டா மாஸ்டராக மாறி பணி செய்ததுடன் தோசைக்கல்லில் பரோட்டா சுட்டு அசத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் புதுக்கோட்டை 31வது வார்டில் போட்டியிடும் லீலா என்ற பெண்மணி தனது கணவர் இணைந்து தாம்பூலத்தில் வெற்றிலைப்பாக்கு பூ வைத்து அந்த பகுதி வாக்காளர்களின் ஆதரவை சேகரித்தார். வித்தியாசமான பிரச்சாரங்கள் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் வேட்பாளர்களால் புதுக்கோட்டை நகரில் தேர்தல் களை கட்டத் தொடங்கியுள்ளது. நாகை மாவட்டம் புஷ்பவனம் கடற்பகுதியில் மீனவர்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்து வந்த கடல் களிமண் சேறுகளை அகற்றும் பணிகள் தொடங்கின. வேதாரண்யம் புஷ்பவனம் கடற்கரையில் கடல் சேர் படிந்துள்ளதால் மேட்டு பகுதியில் நிறுத்தியிருந்த படகுகளை கடலுக்குள் கொண்டு செல்ல முடியாமல் மீனவர்கள் தவித்தனர். இது தொடர்பான செய்தி புதுயுகம் தொலைக்காட்சியில் வெளியானது. இதையடுத்து அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி புஷ்பவனம் கடற்கரையில் படிந்துள்ள களிமண் சேரை ஜேசிபி இயந்திரம் மூலம் 100 மீட்டர் அகலத்திற்கு அகற்றி படகுகள் கரையிலிருந்து செல்லும் வகையில் ஏற்பாடுகள் தொடங்கின. திருவள்ளூரை அடுத்த பூந்தமல்லி பாரிவாக்கம் நெடுஞ்சாலையில் ஒரு வேனில் 15க்கும் மேற்பட்டவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த கால்நடைகள் மோதாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் நிறுத்தினார். இதனால் பின்னால் சென்று கொண்டிருந்த வேன் பேருந்து மீது மோதியதில் வேனிலிருந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் அந்த பகுதியில் கால்நடைகளை சாலைகளில் விடப்படுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தலைவர்களின் படங்களை சால்வையாக அணிந்து கொண்டு குதிரை வண்டியில் வந்த வேட்பாளர் ஒருவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜாகிர் என்பவர் நடைபெறவுள்ள நகரமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். அந்த வகையில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய ஊர்வலமாக சென்றார். அப்போது தலைவர்களின் படங்களை சால்வையாக அணிந்து கொண்டு குதிரை வண்டியில் சவாரி சென்றார். குதிரை வண்டியில் அமர்ந்து வீதி உலாவாக வந்து நகராட்சியில் மனு தாக்கல் செய்த அவரை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். பனக்குடி பகுதிகளில் இருந்து கேரள மாநிலம் விழுஞ்சம் துறைமுகத்திற்கு அதிக அளவில் கனிம வளங்களை ஏற்றி சென்ற 4 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள 25க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் இருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பனக்குடி பகுதியில் நள்ளிரவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். சோதனையில் ராதாபுரம் பகுதியில் தனியார் கல்குவாரியில் இருந்து அளவுக்கு அதிகமாக லாரிகளில் கற்களை ஏற்றிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரத்தில் மட்டும் 11 லாரிகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பூந்தமல்லியில் அரசு பேருந்தில் படியில் தொங்கியபடி பயணித்த மாணவர்களுக்கு ஆய்வாளர் அறிவுரை வழங்கினார். திருவள்ளூர் பகுதியில் பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் மேற்கூரையில் ஏறியும் படியில் தொங்கியபடியும் பயணம் செய்து வரும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இதனை ஆங்காங்கே போலீசார் கண்டித்து மாணவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் பூந்தமல்லியில் அரசு பேருந்தில் படியில் பயணம் செய்த மாணவர்களை அங்கு பணியில் இருந்த ஆய்வாளர் உள்ளே சென்று பயணிக்குமாறு எச்சரிக்கை செய்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒழுங்காக படித்தால் ராஜா போல வாழலாம் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். பள்ளி மாணவர்களிடம் எச்சரிக்கை செய்து அறிவுரை வழங்கியதை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். வயல்வெளியிலிருந்து சாலையை கடக்க முயன்ற 8 அடி நீள மலைப்பாம்பு லாவகமாக பிடித்து பாதுகாப்பாக விடப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதி தேனி செல்லும் சாலையில் மலைப்பாம்பு ஒன்று சாலையோரம் ஹாயாக ஊர்ந்து சென்றுள்ளது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் பெரியகுளம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் உபகரணங்களை பயன்படுத்தி சாலையோரத்தில் இருந்த 8 அடி நீள மலைப்பாம்பை லாவகமாக பிடித்தனர். தொடர்ந்து பிடிப்பட்ட மலைப்பாம்பை சாக்கு பையில் கட்டி தேனி வனசரக வனத்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் பாம்பு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. அரியலூர் அருகே பெண் ஒருவர் ஆம்புலன்ஸிலேயே அழகிய பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நல்ல நாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மனைவி வள்ளியம்மை. இவர் பிரசவத்திற்காக குழுமூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது அரியலூர் செல்லும் வழியிலேயே அல்லிநகரம் அருகில் ஆம்புலன்ஸிலேயே அவர் அழகிய பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார். தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாகவும் ரமேஷ் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். புதுக்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெய்சங்கர் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவருக்கு சொந்தமான வீடு மற்றும் பெட்ரோல் பங்கில் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையின் போது அவரது வீட்டிலிருந்து கணக்கில் வராத 5 லட்சம் ரொக்கம், 5 வாகனங்களுக்கு உரிய ஆவணங்கள், வீடு, பெட்ரோல் பங்கிற்கான ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் 100 பவுன்கள் வரை தங்க, வைர நகை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளன. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நீதிமன்ற நீதிபதி சுபைதரணியின் வீட்டில் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்கள் திருட முயன்றனர். ஆனால் அங்கு முடியாததால் நீதிமன்றம் அருகில் வசிக்கும் விவசாயி அர்ஜுனன் மனைவி லீலா கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் செயினை பறித்து சென்றனர். தொடர்ந்து RC செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆரோக்கியசாமி, மேரி கிளாரா ஆகியோர் வீட்டில் புகுந்து 37 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்ததில் 4 பேரை கைது செய்தனர். 31 சவரன் நகைகளை பறிமுதல் செய்யப்பட்டு மீதமுள்ள நகைகள் பணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.